ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்போ குழந்தை வந்து நல்லா புத்திசாலியாக பிறக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குழந்தை வந்து புத்திசாலியாக பிறக்கிறதுக்கு ப்ரெக்னென்ட் லேடிஸோட ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், அப்புறம் வந்து அவங்களோட ஃபிட்னஸ், இதெல்லாமே வந்து குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தையோட அறிவாற்றலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை வந்து சாப்பிடணும், அதாவது பேலன்ஸ்ட் டயட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். எல்லாமே வந்து ப்ராப்பராக எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி நம்ம வந்து சாப்பிடணும் டெய்லியுமே. ஸோ ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸு, கீரை வகைகள் அப்படின்னு எல்லா வகையான ஃபுட்ஸும் வந்து நம்ம தாராளமாக வந்து டெய்லியும் வந்து சாப்பிடணும். ஸோ அப்போ தான் உங்கள் குழந்தை வந்து நல்லா ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கு, உங்களோட குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறைய வந்து வேணும். அதனால் உங்கள் ஃபுட்டு ஹேபிட்ஸில் வந்து ஃபிஷ்ஷு, வால்நட்ஸு, பீன்ஸு, க்ரீன் வெஜிடபிள்ஸு, நெய், ஆளி விதைகள், இதெல்லாம் வந்து உங்கள் ரெகுலர் ஃபுட்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் டெய்லி வந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து நல்லாவே வந்து இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தால் உங்கள் பாடியில் வந்து எண்டோஃபில்ஸ் அப்படிங்கிறது வந்து வெளியில் போயிடும். ஸோ இந்த எண்டோஃபில்ஸ் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து நல்ல கெமிக்கல்ஸை வந்து போகிறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் உங்கள் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதனால் டெய்லியும் வந்து கொஞ்ச நேரம் வந்து உங்களால் வந்து முடிஞ்ச எக்ஸசைஸ் வந்து நீங்கள் பண்ணுறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து டெய்லியும் வந்து ஒரு முட்டை வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிட்ணும். ஏன்னா எக்கில் வந்து கோலின் இருக்குது. ஸோ முட்டையிலேருந்து நமக்கு கிடைக்கிற அந்த கோலின் வந்து குழந்தையோட க்ரோத்துக்கும் குழந்தையோட மெமரி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட். ஸோ ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த ஃபோலேட் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இருந்தே வந்து அட்லீஸ்ட் 8 வீக்ஸ் வரைக்கும் ஆச்சு நீங்கள் வந்து ஃபோலேட்டை வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ இது சாப்பிட்றதுனால இது உங்கள் குழந்தையோட நரம்பு குழாயில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த ஃபோலேட் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயோடின். ஸோ உங்கள் குழந்தைக்கு வந்து தைராய்ட் ஹார்மோன் வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா குழந்தைக்கு வந்து அந்த ஐக்யூ லெவல், அதாவது குழந்தையோட அறிவோட ஆற்றல் வந்து கம்மியாகிறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரெக்னன்சி டைமில் உங்கள் ஃபுட்டில் வந்து அயோடினை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி வந்து பண்ணுறதுனால உங்கள் குழந்தையோட அறிவாற்றலை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்லைட், அதாவது சூரிய ஒளி. ஸோ சூரிய ஒளியிலேருந்து நமக்கு வந்து விட்டமின் டி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஸோ இந்த விட்டமின் டி வந்து உங்கள் குழந்தையோட போன் டெவலப்மெண்ட்க்கு ரொம்பவே வந்து முக்கியம். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பிறப்பு குறைபாடுகள்லாம் வந்து வராமல் தடுக்க இந்த விட்டமின் டி வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் தேவையான விட்டமின் டி ஊட்டச்சத்து வந்து நமக்கு ஈஸியாக வந்து இந்த சன்லைட்லேருந்தே வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வந்து மார்னிங் வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த சன்லைட் படுற மாதிரி வந்து நீங்கள் வாக்கிங் போகலாம், இல்லை வந்து எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு கூட இருந்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஸோ நெக்ஸ்ட் செவன்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கஹால், ட்ரக்ஸு, காஃபி, இதெல்லாம் வந்து குடிக்கிறத வந்து இந்த ப்ரெக்னன்சி டைமில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து ப்ராப்ளம்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இது உங்கள் கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையோட க்ரோத்தை வந்து அஃபெக்ட் பண்ணும், அப்புறம் உங்கள் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டையும் வந்து சேர்த்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து குடிக்கிறத கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஸோ எயித் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை கூட வந்து நீங்கள் நிறைய வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து உங்களோட சவுண்டை வந்து நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து உங்களோட வாய்ஸை கூட வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட வாய்ஸை வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்கள் குழந்தைகிட்ட வந்து நீங்கள் நிறைய நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா பேசணும், அவங்ககிட்ட வந்து நீங்கள் பாட்டு பாடலாம், இல்லை வந்து நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து சொல்கிறது மூலயமா நீங்கள்
நீங்களும் உங்கள் குழந்தையும் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் அண்ட் பாண்டிங் வந்து க்ரியேட் ஆகும். அதோட நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்டும் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் 9th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அடிவயத்தில் வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணணும். ஸோ உங்கள் அடிவயத்தில் வந்து நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து மசாஜ் பண்ணால் அது உங்கள் குழந்தைய வந்து நல்லா வந்து ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இது உங்களோட மன அழுத்தத்தையும் வந்து கம்மி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ப்ரெக்னன்சி டைம் ஃபுல்லாகவே வந்து நீங்களும் உங்கள் குழந்தையும் வந்து ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு 10th ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நச்சுக்கள், பூச்சிக்கொல்லி இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்றத வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும். அப்புறம் மெர்க்குரி வந்து நிறைய இருக்கக்கூடிய ஃபிஷ் வெரைட்டிஸை வந்து சாப்பிட்றத வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும் இந்த ப்ரெக்னன்சி டைமில். அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து வேக வச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து சாப்பிட்ணும். அப்புறம் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சாப்பிடவே கூடாது. ஸோ இந்த மாதிரியான ஆயில் ஐட்டம்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டா அது உங்கள் குழந்தையோட க்ரோத்தை வந்து கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்கள் குழந்தை வந்து ஹெல்த்தியாகவும் இன்டெலிஜென்ட்டாகவும் பறக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து நல்லா வந்து இன்டெலிஜென்ட்டாக வந்து இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் என்னெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஸோ அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும், நான் இன்னும் நிறையா வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு போட முடியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.